இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975 முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு, இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் எ வீக்னஸ். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு NCERT சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு, அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த காலதாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணுன்னா நடத்திக்கலாம். பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னென்னா, இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க, இது நடக்குமா உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பற்றி. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன், ஜாலியாக படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ கொட்டி கிடக்கு.
அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.